ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை வேலை வாய்ப்பு குறித்த முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு. அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது போன்ற அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கான அறிவிப்பை தெரிந்து கொள்ள உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த வெப்சைட் லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட்டுறவுத்துறையில் அலுவலக உதவியாளர், தட்டச்சர், இளநிலை உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா புதிதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆய்வக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அரசினர் குழந்தைகள் இல்லத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தாலுக்கா ஆஃபீஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நேர்காணல் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/3/2022 அன்று பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்து நடைபெற உள்ளது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நேரப்பட்டு நேர்காணலில் பங்கேற்கலாம். அதுக்கப்புறம் சுகாதாரத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பதவிக்கான நேர்காணல் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது தாலுகா ஆஃபீஸ், கோட்டாட்சியர் ஆஃபீஸ், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்தமாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பேப்பரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கேன். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா March 15, 2022. ரேஷன் கடைகளில் விற்பனையாளர் எடையாளர் பதவிக்கு 4000 ஊழியர்களை நியமனம் செய்வதற்கான தேர்வு அறிவிப்பை கூட்டுறவுத்துறை விரைவில் வெளியிட உள்ளது. தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் பார்த்தீங்கன்னா 33000 ரேஷன் கடைகள் பார்த்தீங்கன்னா நடத்தப்படுகின்றன. அவற்றில் விற்பனையாளர் எடையாளர் பதவிகளில் பார்த்தீங்கன்னா 25000 பேர் பார்த்தீங்கன்னா பணிபுரிகின்றனர். ஊழியர் பற்றாக்குறையால் ஒரே நபர் பார்த்தீங்கன்னா 2-3 கடைகளை கூடுதலாக கவனிக்கிறார்கள். அதிக பணி சுமையால் ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா சிரமப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ₹3,331 விற்பனையாளர்கள், 666 எடையாளர்கள் பணியிடங்களை நிரப்ப ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் வாயிலாக பட்டியல் பெற்று பணி நியமனம் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டது. கொரோனா 3 அலையால் பார்த்தீங்கன்னா ஊழியர் நியமன பணி தாமதமானது. இது குறித்து கூட்டுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகளை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஊழியர்கள் தேர்வை வெளிப்படையான முறையில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நியூஸ்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.